ஹாய் யூஎஸ். இன்றைக்கி நம்ம ஜும்பா கிட்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, டான்ஸ் அண்ட் ஃபிட்னஸ். இது வரைக்கும் நம்ம சிம்பிள் ஸ்டெப்பு, ஹை எனர்ஜி இதெல்லாம் பார்த்தோம். இதில் முக்கியமானது என்ன, டான்ஸ் அண்ட் ஃபிட்னஸ் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். டான்ஸ்னால் யூஸ்வலாக எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் வந்து ஒரு சாங்கு நல்லா மூமெண்ட்டோட நல்லா ஃபாஸ்ட்டாக ஸ்லோவானு நல்லா அதை ஃபீல் பண்ணி ஆடுறது. ஃபிட்னஸ் வந்து டோட்டலாக வேறு, நீங்கள் உங்களோட எனர்ஜி லெவல், உங்களோட பாடி ஃபிட்னஸ் இதெல்லாமே. ஸோ இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம இந்த செஷனில் பார்க்க போகிறோம். அது எப்படி, உங்களோட டான்ஸ் கொரியோகிராஃபி அண்ட் ஃபிட்னஸ் கொரியோகிராஃபி ரெண்டுத்தையும் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த சாங்கில் நீங்கள் என்ன ஸ்டெப்பு பார்க்க போகிறீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ரெண்டு ஹேண்டை, அதாவது ஒரு ஹேண்டு ஃப்ரண்ட்டில் ஒரு ஹேண்ட் உங்களுக்கு பின்னாடி வச்சு கீழே வந்து பம்ப் பண்ணணும். அதை மாதிரி மாற்றி மாற்றி ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் பம்ப் பண்ணி இந்த ஸ்டெப்பு வந்து நீங்கள் ஃபோர் கவுண்ட் ஃபோர் கவுண்ட்னு எயிட் கவுண்ட்ஸ்க்கு நீங்கள் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் என்ன ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா, உங்களோட லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் வந்து உங்களோட ரெண்டு ஹேண்டையும் உங்கள் தலைக்கு பின்னாடி ஒரு டூ கவுண்ட்டு அண்ட் உங்களோட முதுகு பின்னாடி ஒரு டூ கவுண்ட்டு நீங்கள் மூவ் பண்ண போகிறீங்க. இந்த ஸ்டெப்பு முடிச்சதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக நின்றுட்டு ஆப்போசிட்டில் போயிட்டு அந்த மியூசிக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் அந்த பீட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஹேண்டை வந்து மூவ் பண்ணணும். ஒன் டூ த்ரீ ஃபோர்னு ஃபோர் கவுண்ட் வரும், அந்த ஃபோர் கவுண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது அந்த பீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மூவ் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறீங்கன்னா, லாஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபோர்த் ஸ்டெப் வந்து ஜம்ப் அண்ட் ஷவுட். ஃபோர் ஸ்டெப்பில் வந்து ஃபோர் கவுண்ட் நீங்கள் வந்து ஜம்ப் பண்ண போகிறீங்க, அடுத்த லாஸ்ட் கவுண்ட்டில் வந்து நீங்கள் வந்து ஷவுட் பண்ண போகிறீங்க. இது வந்து நல்லா ஸ்பீடாக பண்ண போகிறீங்க. Cauvery.